பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? அதில் நிறைய உயிரினங்கள் இருக்குது. அது மாதிரி அதில் குட்டி குட்டி மீன்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்போது அதில் ஒரு மீன் கேட்டுச்சு, தண்ணினா என்ன அப்படின்னு கேட்டுச்சு. சரிங்களா, தண்ணினா என்ன? குடிக்கிறது. குடிக்கிறது இல்லைங்களா? அப்போது அது போய் அவங்க அம்மாட்ட முதல்ல கேட்குது, தண்ணினா என்னம்மா அப்படின்னு கேட்டப்போ அது அவங்க அம்மா சொல்கிறாங்க, நம்ம இருக்கிற இடம்தான் தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் அந்த குட்டி மீனுக்கு புரியலை. அப்போ நேராக அவங்க அப்பாட்ட போய் கேட்குறாங்க, அப்பா தண்ணின்னா என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க, நம்ம இருக்கிற வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுதான் தண்ணி அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. அது அந்த குட்டி மீனுக்கு அதுவும் புரியலை. அப்போது அவங்க சுறா மீன் இருக்கு இல்லைங்களா, ஷார்க்கு, அவங்க மாமா அது, அவங்க மாமாட்ட போய் கேட்டப்போ அந்த ஷார்க் என்ன பண்ணுதுன்னா, அந்த குட்டி மீனை தன்னோட முதுகில் ஏற்றிட்டு நேராக கடலுக்கு மேலே கொண்டு போயிடுது. கடலுக்கு மேலே போனோன்னா மீனுக்கு மேலே வந்து அதை மூச்சு கிடைக்குமா இல்லை இல்லைங்களா? தண்ணிக்கு மேலே வந்தால் மீன் வாழ முடியாது. அப்போது அந்த குட்டி மீனுக்கு மூச்சு திணறக்குள்ளே அவங்க மாமா என்ன பண்ணுறாரு, தண்ணிக்குள்ளே திரும்பவும் கொண்டு போகிறாரு. அப்போ தான் அந்த குட்டி மீனுக்கு புரிஞ்சுது, நம்ம இருக்கிற இடம் தான் தண்ணி, அது அந்த இடம் இல்லாட்டி நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போது இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம இருக்கிற இடத்த வந்துட்டு நம்ம எப்போவுமே நம்ம இடத்தோட அருமை வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம படிக்கிறதுக்கு வந்திருக்கோம் இல்லைங்களா, நமக்கு இந்த படிப்பு கிடைக்காட்டி நம்மளால் அடுத்த கட்ட வாழ்க்கையை கொண்டு போக முடியுங்களா? கொண்டு போக முடியாது இல்லைங்களா? என்ன, நம்ம வந்து இப்போ படிக்கிற இந்த இடத்த நம்ம எவ்வளோ மதிக்கிறோமோ அதே அளவு தான் நமக்கு அடுத்து நம்ம இந்த ஸ்கூலெல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் ஒரு பெரிய வாழ்க்கை அமைக்க முடியும். அதனால் இங்கே இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் தக்க வச்சுக்கணும், இதோட அருமையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நன்றி.